ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பற்றின வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து கன்சீவாக இருக்கும் போதும் அதுக்கப்புறம் நம்ம டெலிவரிக்கு அப்புறமும் நம்ம வந்து எப்படி வந்து வெயிட்டை வந்து லாஸ் பண்ண முடியும், எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிறோம். ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான், நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையாவே வர காத்துட்டே இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஹெவியான டயட் இல்லாமல் நம்ம வந்து ஹெல்த்தியான வேயில் வந்து ப்ரெஸ் ஃபீடிங் பண்ணும்போதே நம்ம வந்து வெயிட்டை வந்து எப்படி வந்து லாஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து ப்ரெஸ் ஃபீடிங்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு 1 இயருக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் வெயிட் ஏறிடுச்சுன்னு. அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வெயிட் லாஸ் வந்து எப்படி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கன்சீவாக இருக்கும்போது நம்மளோட வெயிட்டை வந்து மெயின்டைன்லே நம்ம வந்து கொண்டு வரணும். நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சாப்பிட்றோம், ஏதாவது நம்ம கிரேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த ப்ரெக்னன்சி டைமில். அப்போ வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஐட்டம்களை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நிறையா சாப்பிடாமல் நம்ம கிரேவிங்ஸ்க்காக மட்டும் லைட் லைட்டாக வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஹெல்த்தியான ஐட்டம்ஸை வந்து சாப்பிடும்போது நம்ம குழந்தைகளும் வந்து ஹெல்த்தியாக வளரும், நம்மளோட வெயிட்டும் வந்து கரெக்டாக இருக்கும், நம்ம உடம்புக்கும் அது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் பண்ணுறதை விட நம்ம அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால தான் நம்ம வந்து ஹெல்த்தியான ஐட்டம் ப்ரோட்டீன்ஸ் அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட வயிற்றில் நம்மளோட வளர குழந்தை வளர்கிறதும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். அது போக நம்மளோட வெயிட்டும் வந்து மெயின்டைன்லே இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கும் வந்து ரொம்பவே நல்ல விஷயம் அது. ஃபஸ்ட்டு அதுதான். அது போக நம்ம வந்து ப்ரெக்னன்சி டைமில் நிறைய தண்ணி குடிப்போம், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அவ்வளோதான் நம்ம பண்ண போகிறது ப்ரெக்னன்சி டைமில், இது மட்டும்தான் வந்து பண்ண போகிறோம், ஹெல்த்தியான ஐட்டம் வந்து சாப்பிட போகிறோம். அப்படியே மற்ற விஷயங்கள் வந்து கிரேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த டைமில் வந்து நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓரளவுக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து நம்மளுக்கு பிரசவம் டைமில் இந்த மாதமாக இருக்கும்போது நமக்கு வந்து சாப்பிட தோணும், சில விஷயங்கள் வந்து சாப்பிட தோணும், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜங்க் ஐட்டமாக வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது அது வந்து நம்ம சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது நம்ம வந்து மாதமாக தானே இருக்கோம், எல்லாம் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சாப்பிடுவோம். அப்புறம் வந்து நீங்கள் டெலிவரிக்கு அப்புறம் தான் அந்த வெயிட்டை குறைக்கும் போது தான் அதை பற்றி நம்ம வந்து ரொம்பவே கவலைப்படுவோம். அப்படிங்க இருக்கும்போது நம்ம இதை வந்து நம்ம முன்னாடியே வந்து மெயின்டைன்லே கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் வெயிட் வந்து ஏறி இருக்கும், அதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து கம்மி பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் வந்து ரொம்ப பேச போகிறோம். இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ் ஃபீட் பண்ணுவோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டைமிங். எப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம இருக்கும்போது வந்து நம்மளோட கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே எஃபர்ட் போடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அப்புறம் பார்த்திங்கன்னா டயட் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது ஈஸியாக வந்து நம்ம வந்து நம்மளோட கலோரிஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வந்து போகும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அந்த டைமில் வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம நல்லா பால் கொடுக்கணும் அப்படின்றனால வந்து சாப்பாடுங்கள் வந்து அதிகமாக சொல்லுவாங்க, ஒரு 3 வேளைக்கு 6 வேளை சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 வேளை சாப்பாடு வந்து 6 வேளையாக பிரித்து சாப்பிடும். காலைல நீங்கள் வந்து ஒரு 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா 2 இட்லியாக வந்து பிரித்து பிரித்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் ஒரு 8 மணிக்கும் ஒரு 11 மணிக்கும் 2 இட்லியாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ரைஸ் வந்து நிறையா எடுத்துக்கிறாமல், ரைஸ் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் பால் கொடுக்குறதுனால ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெவியாக நம்ம ரைஸு மட்டும் எடுத்துகிட்டு காய்கறி கம்மியாக வந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகாது, கெயின் ஆகிட்டே தான் வந்து போயிட்டே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைஸ் வந்து ஓரளவுக்கு நார்மலாக எடுத்துகிட்டு நம்ம வந்து காய்கறிகள் நிறையா சாப்பிடும்போது ப்ரெஸ் ஃபீட் பண்ணும்போது நம்ம குழந்தைங்களுக்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு பால் வந்து போகும், நமக்கும் வந்து வெயிட்டும் மெயின்டைனாக வந்து இருக்கும். ஏன்னா ரொம்ப வந்து சூப்பரான ஒரு டைமிங் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அந்த தாய்ப்பால் கொடுக்கும்போது தான். அதை வந்து நீங்கள் வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஹெல்த்தியான சாப்பாடை வந்து சாப்பிடுங்க. பால் ஊட்டும்போது நல்லா அதான் சொல்கிறேன், ப்ரோட்டீனு ஃபைபர் காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிடும்போது, ஆப்பிள் அப்புறம் கொண்டைக்கடலை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் குழந்தைக்கு வந்து சூப்பரான ஹெல்த்தியான ஒரு வேலை வந்து குழந்தைங்க வந்து வளருவாங்க, அது போக உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் வந்து வெயிட் லாஸ் ஆகாத மாதிரியே இருக்கும். நம்ம வந்து
சில பேருக்கு வந்து திடீர் நல்லா வந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் வந்து வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமா வந்து அவங்க வந்து பழைய நிலைமைக்கு வந்து வந்துருவாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும், அந்த 3 மந்த்ஸ் வரைக்கும் வந்து வெயிட் லாஸ் ஆகாமே இருக்கு அப்படி நம்ம வந்து பாலெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சில பேருக்கு வந்து டக்குன்னு வந்து அது வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணாது பழைய நிலைமைக்கு வந்து வர்றதுக்கு வந்து. அதனால தான் நம்ம வந்து சொன்ன மாதிரி கொஞ்சம் 6 வேளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது வந்து பிரித்து பிரித்து சாப்பிட்றதுக்காக தான் சொன்ன விஷயம். அப்படிங்கும்போது நீங்கள் 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்க. ஏன்னா நம்மளோட ஸ்டொமக் வந்து சில பேருக்கு வந்து உடம்பு குறைஞ்சிருக்கும், ஸ்டொமக் வந்து பெருசாக தெரியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியை வந்து நல்லா வெதுவெதுப்பாக வந்து குடிச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதுவும் குறையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். அதுப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சாப்பாடு அளவை வந்து கம்மி பண்ணாமல் அதை வந்து பிரித்து பிரித்து சாப்பிடும் போதும் அது வந்து நமக்கு வந்து ஹெவியாக நம்ம போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹெவியாக ஒரே நேரத்தில் வந்து நம்ம அந்த 4 இட்லியும் சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த வயிறு வந்து அந்த அந்த விரிவடைந்த வயிறு வந்து திருப்பியும் உள்ளுக்குள்ளே போகாமல் அதே நிலைமையிலே இருக்கிற மாதிரியாக வந்துடும். அதனால தான் வந்து நம்ம பிரித்து பிரித்து வந்து சாப்பிட்ணும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரமோ 1 மணி நேரமோ வந்து வாக்கிங் நல்லா கொஞ்சம் வந்து போங்க. வேறு எக்ஸசைஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணவே தேவை கிடையாது. அதுவே தன்னாலவே நீங்கள் வந்து பால் கொடுக்க கொடுக்க குழந்தை வந்து 1-3 மாதம் வரைக்கும் கம்மியாக தான் வந்து பால் குடிப்பாங்க. அவங்க வந்து அப்போ தான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க குடிப்பாங்க. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நல்லா குடிக்க பால் குடிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்மளோட வெயிட் வந்து நல்லா அதுவாகவே லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக இந்த வயிறு குறையிறதுக்கு நான் சொன்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. என்னென்னா சுடுதண்ணி குடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரித்து சாப்பாடை சாப்பிடுங்க, அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பாடை சாப்பிடுங்க, ரைஸ் அதிகமாக சேர்த்துக்காமல் காய்கறிகள் அப்புறம் பழங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதிலே வந்து நம்மளோட வெயிட் வந்து நல்லாவே லாஸ் ஆகும். முடிஞ்சா மார்னிங் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல வந்து ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க், ஏதாவது ஜீரக தண்ணியோ இல்லைன்னா இஞ்சி இடிச்சு போட்ட பிளாக் டீ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணும், நல்லா வந்து உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கொழுப்புகள் வந்து தங்காது. அதுபோக நீங்கள் குடிக்கிறதுனால பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால உங்கள் குழந்தைக்கும் ஏதாவது இந்த கேஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து மார்னிங் வந்து ஏதோ ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறை வந்து துணியால் வந்து இந்த மாதிரி கட்டுவாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு குறையாத மாதிரி இருக்கும், சில பேருக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும், சில பேருக்கு குறையிற மாதிரி குறைஞ்சிட்டு திருப்பியும் ஏறுற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த டிப்ஸ் ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து நல்லா வந்து ரெடியூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஹெவியாக சாப்பிடாமல் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து பழைய நிலைமைக்கு நம்மளோட ஸ்டொமக் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அதே அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போனீங்கன்னா சூப்பராக நம்ம வந்து ஸ்லிம்மாக க்யூட்டாக நல்லா அழகாக நல்லா உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்க முடியும். என் குழந்தைக்கு வந்து நான் வந்து நல்லா பால் கொடுக்கணும், நான் வந்து அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு நம்ம வந்து ஹெவியாக எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்கிறத வந்து தவிர்க்கணும். ஹெல்த்தியான ஐட்டத்தை வந்து கம்மி கம்மியாக ஒரு லிமிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேப் விட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து நம்மளோட கலோரிஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட்றத விட ஒரு 200 கலோரிஸ் வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிடணும்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவு வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு இது. நீங்கள் வந்து லிமிட் அதான் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்கனாவே போதும். நல்லா தண்ணி குடிங்க, நிறைய ஜூஸ்லாம் எடுத்துக்கோங்க, பழங்கள் சாப்பிடுங்க, காய்கறிகள் சாப்பிடுங்க. உங்களுக்கு பசிக்கிற டைமில் இதெல்லாம் வந்து பிரித்து பிரித்து நீங்கள் சாப்பிடுங்க. ரைஸ் எனக்கு இந்த மாதிரி பசிக்குது, நான் குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறனால எனக்கு வந்து கபகபான்னு பசிக்குது, நான் இந்த மாதிரி 2 தட்டு சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்றத வந்து தவிர்த்துட்டு காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டே வசிக்கிற நேரம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாப்பாடு சாப்பிடுங்க, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சாப்பிட்றது இதை மாதிரி ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட வெயிட் லாஸ் வந்து சூப்பராக ஈஸியான வேல வந்து நடக்கும். அதுவும் இந்த ப்ரெக்னெண்ட்டான அந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி டைம் ஆனதுக்கு அதுதான் வந்து ரொம்பவே ஈஸியான டைம். நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான டைமிங் இது தான். ஆனால் நினைக்கிறாங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் வெயிட் போட்டுட்டேன் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக போடும், அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் குறைக்கிறதும் நம்ம கையில் இருக்குது. அதுவும் ரொம்ப ஈஸியான வேலை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வரத்துக்கு காத்துட்டே இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி.